ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நிகழவிருக்கும் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். எப்போ நடக்க போகுது? 12/4/2022 துவங்கி 30/10/2023 வரை ராகு கேது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகிறார். அதாவது ராகு வந்து மேஷ வீட்டுக்கு வராரு, கேது வந்து துலாம் வீட்டுக்கு வராங்க. இது துவங்குவது ஏப்ரல் மாதம் 12/2022 துவங்குது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போலவே இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது பற்றிய குறிப்புகள் வரப்போகுது. கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க போதோ அப்படின்லாம் எந்த வித பயமுமே பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் 2022 இரண்டு கிரகங்கள் தன்னும் தங்களுடைய இடங்களை விட்டு மாறி மாறி அடுத்த இடத்துக்கு போயிட்டு அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வரப்போகிறாங்க. ரெண்டுமே ரொம்ப மேஜர் பிளானட்ஸ். ஒன்று வந்து குரு, இன்னொன்று வந்து சனி. ஸோ இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும்பொழுது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு 3 மாதங்கள் அன்ஃபேவரபுளாக மாறும், மறுபடியும் 3 மாதம் கழிச்சு ஃபேவரபுளாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுத்தமாக வந்து இந்த வருஷம் முழுக்கவே எனக்கு நெகட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக இந்த 2 கிரகங்களும் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்கள் அமைவதற்கே 100% சாத்தியங்கள் இருக்க போகுது இந்த 2022 முழுக்க. அதனால் ஒவ்வொரு தேதியில் பிறந்த உங்களுக்கும் எண்கணித ரீதியான பலன்களை இங்கே நான் கொடுக்க இருப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது இந்த வருடம் முழுக்க. அது எப்படி கிடைக்கும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றியெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இறுதியில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்களும் அனுப்பி வைக்கப்படும். தனி கிரகத்திற்குரிய 8/17/26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனியின் வீடுகளான கும்பம் மற்றும் மகர வீடுகளை நம்ம சொல்லுவோம், இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்குமே இந்த பலன்கள்ங்கிறது பொருந்தும். ராகு கேதுவுக்குரிய பயிற்சியை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். மேஷ ராசிக்கு வரக்கூடிய ராகு துலாமிற்கு போகக்கூடிய கேது உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? நிச்சயம் வந்து நெகட்டிவாக எதுவும் கிடையாது, ஒரு சுமாரான அளவுலையாச்சும் உங்களை காப்பாற்றி விடக்கூடிய வகையில் தான் இந்த மேஷ ராகுவும் துலாம் கேதுவும் இருக்க போகுதுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பிடலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் முழுக்கவே மிகப்பெரிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களுக்கு நிகழப்போகுது. சனியாகட்டும் குருவாகட்டும் எல்லாமே அனுகூலமான ஒரு தன்மைகளில் தான் அதனுடைய மாற்றங்கள் கிரக சஞ்சாரங்களுமே நடக்கப்போகுது. இதே ஏப்ரல் மாதம் குருங்கிற கிரகம்லாம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெயர்ச்சிக்குரிய கிரகங்களாக பார்க்கப்படுது. ஸோ இது என்ன பண்ணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் ஒரு விதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணி போயிட்டு இருந்திருப்பீங்க, அதில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரும். அப்படி வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்கொள்ளுங்க. என்னடா இவ்வளோ நாள் இப்படி லைஃப் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா வேற ஒரு ஜாப் வருது, வேற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதில் போய் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அந்த ஒரு தயக்கத்தையும் குழப்பத்தையும் மட்டும் நீங்கள் நீக்கிக்கிட்டீங்கன்னா போதும், இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும். அதாவது இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது, இப்போ நீங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது உங்கள் லைஃபோடைய ஸ்டேட்டஸே மாற்றும், அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அதற்கான அடித்தளம் தான், இந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஏன்னா இதில் ராகு கேது மட்டும் நம்ம வச்சு சொல்லலை, இதில் வந்து குருவையும் சனியையும் மனதில் இருத்தியே இந்த பலன்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் வந்து உங்களுடைய மேரேஜ் லைஃபுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷத்திற்குரியதாக இருக்கும். நீங்கள் திருமண வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக சரியான வரன் அமைந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலி மேரிட் லைஃப்குள்ளார நீங்கள் என்டர் ஆவீங்க. ஏற்கனவே குடும்பத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய காலமாகவும் இது இருக்க போகுது. அதே போல் புதிய மனிதர்களுடன் ஒரு ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க அவங்க கூட பழகிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறதும் கிடைக்கும். அந்நிய பாஷை பேசக்கூடிய மனிதர்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சரி, நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், உங்களுடைய கையில் வரக்கூடிய ஒரு சில பொருளாதார அபிவிருத்தியின் சமயத்தில்
நீங்கள் கடன் கொடுப்பதோ அல்லது உங்களுக்கு தேவைப்படுது பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியாக கடன் வாங்குவதோ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் செய்யாமல் இருந்தாலே இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது ரெண்டுமே இந்த இந்த ராகு பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் நிகழும். இது வந்து உங்களுக்கு என்னடா இது நமக்கு தான் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாங்க தூண்டும். அதில் வாங்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு லாக் வச்சிடும். அடுத்தது நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சிக்கிக்குவீங்க இப்போ சந்தோஷமாக போகிற மாதிரி இருந்தாலும். அதனால் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு தேவை கருதி உங்களுக்கு என்ன விஷயத்திற்கு எவ்வளோ தொகை தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உதவிகள் நீங்கள் பெறலாம். அதே மாதிரி அடுத்தவர்களின் நிலை அறிந்து அவர்களுக்கு உங்களால் எவ்வளவு உதவ முடியுமோ அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சு மட்டும்தான் நீங்கள் உதவணும். ஏன்னா இந்த இடத்தில் பணம் காசுனால் உங்களுடைய மனம் வந்து பாதிப்படையக்கூடிய வகையில் ஒரு சில சூழ்நிலைகள் பிற்காலத்தில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக கையாண்டிங்கன்னா பிற்காலத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இதை தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய மனிதர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நியூ பிஸ்னஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். ஒரு ஜாப் சேஞ்ச் கிடைக்கலாம். இருக்கக்கூடிய வீடு கூட மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அந்த சேஞ்சஸ்லாம் ஏற்றுக்கோங்க. அது நிச்சயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையப்போகுது. இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டது உங்களுடைய பிறந்த தேதிக்கான நிகழ்விற்கும் ராகு கேதுவுக்கான பெயர்ச்சிகள். இது பொது பலன்களே. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரகம் செயல்படும். இதை பற்றியின தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சக்திமிக்க பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எல்லா பயிற்சி காலகட்டத்திலையுமே அவங்களை காப்பாற்றிவிடக்கூடிய சக்தியாக பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இந்த பெயர் எண்ணே சம்மந்தப்படும். அதுவே செயல்படும், உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பெயர் அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்களாக இலவச பொது பலன்களாக உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் அனுப்புனவங்களே திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கான நேரத்தை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏற்கனவே அனுப்பியவர்கள் அனுப்ப வேண்டாம். புதிதாக தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அனுப்புங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் புதிய நபர்களுக்கான பலன்கள் நான் அனுப்பணும்னு விரும்புகிறேன். கீழே தெரியல இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பதில்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் அனுப்பும் போதே தெளிவான ஒரே டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருந்துச்சு சார் நான் அது தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அல்லது தப்பாக நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் அனுப்பும் பொழுதே மிக சரியான பிறந்த தேதி மிக சரியான பெயர் முழு எழுத்துக்களோட இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். இது அனைத்திற்குமான பதில் உங்களுக்கான உடனடியாக பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும் பொழுது என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவி கஸ்டமர்ஸ் இவங்க அந்த வாசக அந்த வியூவர்ஸு உங்களுக்கு உடனடியாக நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 days உங்களுக்கு இதற்கான பதிலை அனுப்பி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விளக்கமான பதிவில் சந்திப்போம். நன்றி.